எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் டாபிக்ல கான்செப்சுவல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டூ ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ் ஹேவிங் சார்ஜஸ் பிளஸ் 10 மைக்ரோ கூலும் அண்ட் மைனஸ் 90 மைக்ரோ கூலும் அட்ராக்ட் ஈச் அதர் வித் ஏ ஃபோர்ஸ் ஆஃப் எஃப் நியூட்டன். இஃப் தே ஆர் கெப்ட் இன் கான்டாக்ட் அண்ட் தென் செப்பரேட்டட் பை தி சேம் டிஸ்டன்ஸ் தி நியூ ஃபோர்ஸ் பிட்வீன் தெம் இஸ் டேஷ். இப்போ ரெண்டு சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஒரு சார்ஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10 மைக்ரோ கூலும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சார்ஜ் எவ்வளோப்பா, மைனஸ் 90 மைக்ரோ கூலும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இனிஷியலாக ஃபோர்ஸ் எஃப் இருக்கு. ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, கே கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர். கியூ ஒன் வந்து 10 எடுத்துங்க, கியூ டூ வந்து மைனஸ் 19 எடுத்துங்க, டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெண்டு சார்ஜஸும் ரெண்டு ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து மைனஸ் 90, இங்கே வந்து 10 இருக்கு. இது ரெண்டுமே இப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும், ஐடென்டிக்கல் ஸ்பியர்னால என்ன ஆகும், உங்களுக்கு ஐடென்டிக்கல் ஸ்பியர்னு எடுத்தோம், ரெண்டு ஸ்பியருக்கும் வந்து ஈக்குவலாக பொட்டன்ஷியல் வர மாதிரி சார்ஜஸ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படி தானே பார்த்து. அப்போ மொத்த சார்ஜ் எவ்வளோ, டோட்டல் சார்ஜ் வந்து மைனஸ் 90 பிளஸ் 10, ஸோ மைனஸ் 18 வருது, கரெக்டுங்களா? இப்போ ரெண்டு ஸ்பியர் வந்து ஐடென்டிக்கல் ஸ்பியராக இருக்கிறதுனால ரெண்டுத்துலேயும் பொட்டன்ஷியல் ஈக்குவலாக வரும்போது, ரெண்டுத்துக்கு கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால ரெண்டுத்துலேயும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஸ்பிளிட் ஆயிரும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்பியர்ல செகண்ட் ஸ்பியர்ல எவ்வளவு வரும்னா மைனஸ் 40 கூலும் மைனஸ் 40 கூலும் அப்படின்னு வந்துடும். இப்போ நியூ ஃபோர்ஸ் பிட்வீன் தெம் எஃப் டேஷ் எடுத்துக்கிட்டு, தட் இஸ் ஈக்குவல் கே இன்ட்டு மைனஸ் 40 இன்ட்டு மைனஸ் 40 அப்படின்னு போட்டுங்க, டிவைட் பை ஆர் ஸ்கொயர்னு எடுத்துங்க. இப்போ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒன் எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஈக்குவேஷன் டூ டிவைட் பை ஒன்னு போடுங்கப்பா, ஈக்குவேஷன் டூ டிவைட் பை ஒன் போட்டால் என்ன வரும், எஃப் டேஷ் டிவைட் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு, அப்படி போடும்போது என்ன ஆகும், காமனாக இந்த கே பை ஆர் ஸ்கொயரும் இந்த கே பை ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ என்ன இருக்குது, 40 × 40 வந்து இங்கே 1600 வரும், டிவைட் பை இங்கே 10 × 19 வரும், 900 வந்துடும், கரெக்டுங்களா? இந்த ரெண்டு ஜீரோ கட் பண்ணிட்டோம்னா இந்த எஃப் இங்கே வந்துடும், எஃப் வந்து இங்கே வந்துடுமா? ஸோ எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் என்ன போகிறது, 16 × 9 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் வந்துருக்கு. ஒருவேளை அட்ராக்ஷனாக ரிஃப்ளக்ஷனாக அப்படின்னு கேட்டிருந்தா, ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து மைனஸ் இது ப்ளஸ் சார்ஜ், செகண்ட் சார்ஜ் மைனஸ் 19 மைனஸ்னால இது அட்ராக்டிவாக இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து. இப்போ வந்து ரெண்டுமே மைனஸ் 40 மைனஸ் 40 வரதுனால செகண்ட் கேஸில் வந்து இது ரிப்பல்சிவாக இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷனில் அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் அப்படின்னு சொல்லியிருந்தால் இப்போ ரிப்பல்சிவ்னு எடுத்துருக்கணும். நமக்கு ஆன்சர் அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் கொடுக்காதனால சாதாரணமாக மேக்னெட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ 16 × 9 ஆன்சர் எடுத்துக்கணும்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தி எலக்ட்ரிக் சார்ஜ் இன் ஆக்சலரேட்டட் மோஷன் ப்ரொடியூசஸ். ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது ப்ரொடியூஸ் ஓன்லி எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும், சரிங்களா? இதே சார்ஜ் வந்து நல்லா பாருங்க, எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்தா, யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்தா என்ன ஆகும்னா, போத் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். இன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட், பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட், போத் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். இதே வந்து சார்ஜ் வந்து ஆக்சலரேட்டிங் சார்ஜாக இருந்துச்சுன்னா, சார்ஜ் வந்து ஆக்சலரேட் ஆகுதுன்னு வச்சுங்க, ஆக்சலரேட்டிங் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும், எலாங் வித் திஸ் ரேடியேட்ஸ் எனர்ஜி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா? அப்படி என்ன பாருங்க, சார்ஜ் ரெஸ்ட்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும், மோஷன்ல இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். ஆக்சலரேட்டிங் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, மேக்னெட் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, அடுத்து ரேடியேட் எனர்ஜி ஆல்சோ. அப்படின்னா வந்து எல்லா ஆப்ஷனும் வரும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும், புரியுதுங்களா? அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். ஸோ தட் ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ்ன்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 4 charges, 2 coulomb, minus 3 coulomb, minus 4 coulomb and 5 coulomb respectively are placed at all the corners of the square. Which of the following statement is true for the point of intersection of the diagonals? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டன்ஷியல் கான்செப்டை கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கேன், ஒரு ஸ்கொயர் எடுத்து டயகனல் இன்டர்செக்ட் ஆகிறது மிட் பாயிண்ட். இப்போ இங்கே 2 coulomb, இங்கே மைனஸ் 3 coulomb, இங்கே மைனஸ் 4 coulomb, இங்கே வந்து 5 coulomb பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ சென்டரில் வந்து பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் கார்னர் வந்து சேம் டிஸ்டன்ஸில் தானேப்பா இருக்கு சென்டரில், அதனால கேக்யூ பை ஆர்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் சார்ஜ்னால என்ன வரும்னு சொல்லுங்கள், பாசிட்டிவ் சார்ஜ்னால பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னால பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் எடுத்துனா
k into 2 by r அப்படிது செகண்ட் மைனஸ் 3 கூலும்னால என்ன வரும் k into மைனஸ் 3 டிவைட் பை r வரும் தேர்ட் வந்து மைனஸ் 4 நால என்ன வரும் மைனஸ் k into மைனஸ் k into 4 பை r வருது அடுத்து வந்து ஃபிஃப்த் வந்து ஃபோர்த் கூலும் ஃபோர்த் சார்ஜ் வந்து 5 கூலும் பிளஸ்ன்றதுல k into 5 அப்படினு போடுறோம் k into 5 டிவைட் பை r னு போடுங்க சென்டர்ல இருந்து கார்னர் டிஸ்டன்ஸ் r னு எடுத்துட்டேன் இப்ப v is equal to k in k by r ஃபார்ம் எடுத்துட்டா 2 minus 3 minus 4 plus 5 இதெல்லாம் ஆட் பண்ணா வரும் 2 minus 5 3 வந்து minus 1 இங்க minus 4 plus 5 வந்து plus 1 அப்ப இது minus 1 இது plus 1 கேன்சல் ஆயி 0 ஆகுது அப்ப டோட்டல் பொட்டன்ஷியல் அட் சென்டர் வந்து 0 அப்படினு கிடைச்சிருக்கு ஓகேங்களா அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியலி அவுட்வர்ட் இருக்கும் நெகட்டிவ் சார்ஜ்னால ரேடியலி இன்வர்ட் இருக்கும் இந்த 2 கூலும் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியலி அவுட்வர்ட் அப்படினு இருக்கு கரெக்ட்டா இது வந்து என்னது 2 கூலும்னால மைனஸ் 4 கூலும்னால எப்படி இருக்கும் ரேடியல் இன்வர்ட் அதே டைரக்ஷன்ல இருக்கும் அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டு மைனஸ் 4 கூலும் அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டு மைனஸ் 3 கூலும் எப்படி இருக்கும் ரேடியல் இன்வர்ட் இப்படி இருக்கும் இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டு 3 கூலும் அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டு இந்த 5 கூலும் பாசிட்டிவ்னால ரேடியல் அவுட் வர்ட் இப்படி இருக்கும் இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டு 5 அப்படி பாத்தீங்கன்னா இங்க ஃபீல்ட் எல்லாம் வந்தது E2 E4 வந்து சேம் டைரக்ஷன்ல இருக்கு E3 E5 சேம் டைரக்ஷன்ல இருக்கு இதனுடைய ரிசல்டன்ட் இந்த டைரக்ஷன்ல போய் வந்துரும் அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நாட் ஈக்குவல் டு 0 மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 அப்படி இருக்கிற ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் அப்படினு நீங்க பார்க்கணும்ப்பா சோ அப்போ நான் புரியுதுங்களா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எப்படி வரணும்னு சொல்லுங்க நாட் ஈக்குவல் டு 0 பொட்டன்ஷியல் வந்து ஈக்குவல் டு 0 அப்படினா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நான் 0 எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் 0 அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படினு எடுத்துக்கலாம் So second statement is correct. Next question we are learning. In Millikan's experiment, the tiny oil drops are situated between two charged horizontal plates, producing a field E. It is found that the oil drop gets electrically charged. Which of the following statement is wrong? Abhin Ketrika. சரி இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அட்டமைசர் பிரேக்ஸ் தி ஆயில் டிராப்ஸ் இன் டு டிராப்லெட் தி ஆயில் டிராப்ஸ் கெட்ஸ் சார்ஜ்டு பிகாஸ் இட் இஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு தி டிராப்லெட்ஸ் கெட்ஸ் சார்ஜ்டு பிகாஸ் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் இன் தி நாசில் தி டிராப்லெட்ஸ் பிக்ஸ் அப் சார்ஜ் ஃப்ரம் ஏர் விச் கெட்ஸ் அயனைஸ்டு பை காஸ்மிக் ரேஸ் அதாவது ஒரு ஜென்ரலாக வந்து ஆயில் டிராப்பை நம்ம டிராப் பண்ணுறோம்னு வச்சுங்க இப்போ வந்து இந்த ஆயில் டிராப்னா ஆயில் ஊற்றும் போது ஆயில் டிராப்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன்னால சார்ஜ் கிடைச்சிருது கிடைச்சிருந்தீங்களா இந்த ஃப்ரிக்ஷன்னால சார்ஜ் கிடைக்கிறதுனால கூட என்னாகலாம் ஏர்ல இருக்கிற மற்ற சார்ஜஸை அட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரலாம் ஆனால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை செட் பண்ணிட்டு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆயில் டிராப் வரும்போது அதனால சார்ஜ் வருதுன்றதும் கரெக்டுங்களா அப்போ வந்து தி ஆயில் டிராப் கெட் சார்ஜு பிகாஸ் இட் இஸ் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ அப்படின்னு சொல்றது இல்லையா அதனால கிடையாது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சார்ஜ் வந்து ஆக்சலரேட் ஆகுமே தவிர எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால நமக்கு சார்ஜ் கிடைக்காது சார்ஜ் வந்து கிரியேட் ஆகாது ஸோ அப்போ ராங் ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க அப்போ ராங் ஸ்டேட்மெண்ட் அனுபோது தி ஆயில் டிராப் கெட்ஸ் சார்ஜ் பிகாஸ் இட் இஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது தான் இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர்லாம் பாருங்க இன் மில்லிகான்ஸ் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் ஏ மிஸ்ட் ஆஃப் ஆயில் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் அன் அட்டமைசர் அண்ட் டைனி டிராப்ஸ் ஆஃப் ஆயில் ஆர் அப்சர்வ்ட் If the oil drop is allowed to fall freely under the influence of gravity and its velocity is observed, then which of the following statement is correct? The velocity goes on increase because of the acceleration due to gravity. The velocity goes on increasing until it reaches a maximum. Thereafter, the velocity starts decreasing due to resistive force. The velocity reaches a maximum and thereafter the drop falls with a constant velocity. The velocity goes on decreasing and finally drops become stationary. Millikan's oil drop experiment, oil drop varumbodhu indha mg force act agudhu, inga buoyancy force, adutha viscous force act agudhunu sollittu nama enna panirundhom? Net force zero varumbodhu, acceleration zero irukum, velocity constant irukum, andha constant velocity dhaan terminal velocity. அப்போ என்ன ஆகும்னா ஆக்சலரேஷன் வெலாசிட்டி இனிஷியலாக ஜீரோ வெலாசிட்டிலேருந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஃபைனலாக வெலாசிட்டி கான்ஸ்டன்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா தி வெலாசிட்டி ரீச்சஸ் ஏ மேக்ஸிமம் அண்ட் தேர் ஆஃப்டர் தி ட்ராப் ஃபால்ஸ் வித் ஏ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி டெர்மினல் வெலாசிட்டியில் விடும் ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க
An oil drop is found floating freely between the plates of a parallel plate capacitor. The plates being horizontal and the lower plate carrying a charge of plus Q. The area of each plate is A and the distance of separation between them is D. The mass of the oil drop is M. In CGS units, the charge of the drop must be dash. I mean, get it. Now, floating in a net force on the zero. Okay, wow. So, if you are going to charge, Mg forcing act on the EQ force, E into Q force act on. Electric force, Mg force balance on the net force on the zero. Up to the float on the EQ, net force, electric force exerted is equal to gravitational force balance on. Okay, now we have a question get to the charge of the drop must be. So Q is equal to mg divided by E. Mg divided by E. Mg divided by E. Okay, now. If you have a question, the E can be taken. The value of E can be taken. In the question, in the distance separation between them is D in Chulirkan. At the area of the plate, in the Chulirkan, E in Chulirkan. Okay, if only E value number subset penetrana on the inner character patina, Ulugande, in the charge of the oil drop character. Charge in the plates on the Q in Gurta. Upon the plates on the Q charge of the room, positive, negative of the inner the electric field E Punya. In the E electric field value in Abadina, number three is sigma by epsilon naught of the. So, in the subset number, Q is equal to in the sigma kinna formula, sigma is equal to Q by A. Up a sigma place like Q sub Q by A subset panna. Q by A abdin subset panna in the epsilon naught in form. And on the England in a chulir gang, CGS system la chulir gang. Al patan. Breathing log okay. Chair. If electric in the Q by A in the CGS system la number subset panna. Okay, pa. About CGS system la subset panamadi enna answer eppadi varumnu nam paakkalam. Ipo ipo SI unit la subset panna maari irundha enna varudhu paருங்க. Mg divided by idhu enna varudhu paருங்க Q by A epsilon naught correct la Q by A epsilon naught varudhu. So ipo vandu idhu mele poirchina enna varum Mg A mele poiruma divided by indha Q indha epsilon naught okay la. This is the electric field CGS system. CGS system Q by 4 pi. Sorry, 4 pi Q by A. 4 pi Q by A. Epsilon so, we subset Q is equal to mg divided by E place 4 pi Q divided by A. This is the CGS system. So, the answer is the option correct. Option B is the correct answer. Next question by number again. In Millikan's oil drop experiment, an oil drop of radius R and the charge Q is held in equilibrium between plates of a parallel plate capacitor. When the potential difference is V, to keep a drop of radius 2R with the charge 2Q in equilibrium between the plates, the potential difference required is dash. So, if you have a capacitor, you can see the field. Now, the charge is R radius. The charge Q is the potential difference V is required to float it. In the case, the distance between the plates is D. Now, if you have an EQ force, that is the Mg force balance. Mg force is EQ force balance. Electrostatic force equal to mg number. E kinna formula chodhi, V by D into Q is equal to M. Mass kinna formula volume into density. Volume in a formula 4 by 3 pi R cube into density D into G. Abdi number lama chair. If we learn the Nalagani, V is equal to Nauro Abdin Badina. In the 4 by 3 pi idhu, add the density into G idhu. The distance between the plate is rho confusion density rho distance between the plates constant V in the Q kilo V is directly proportional to R cube by Q V directly proportional to R cube by Q
சரி அப்படின்னா வி ஒன் இனிஷியல் பொட்டன்ஷியல் பை ஃபைனல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு ஆர் ஒன் பை ஆர் டூ ஹோல் கியூ இன்டு கியூ டூ பை கியூ ஒன் கிடைக்கும் கரெக்டுங்களா. சரி இப்போ ஆர் ஒன் எவ்வளோ சொல்லிட்டாங்க, ஆர் ஒன் வந்து ஆர்ன்னு சொல்லிட்டாங்க, கியூ ஒன் வந்து கியூன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இப்போ ஆர் டூ வந்து டூ ஆர்ன்னு சொல்லிட்டாங்க, கியூ டூ வந்து டூ கியூன்னு சொல்லிட்டாங்க, வி ஒன் வந்து வி. அப்போ ஃபைனல் பொட்டன்ஷியல் வேணும். அப்போ வி ஒன் வி போட்டு வி டூ தான் நம்ம கொஸ்டின் மார்க். ஆர் ஒன் ஆர் போட்டு ஆர் டூ வந்து டூ ஆர் போட்டு ஒரு ஹோல் கியூ போட்டுங்க, இந்த கியூ டூ வந்து என்ன பண்ணலாம் டூ கியூன்னு போட்டு டிவைட் பை கியூ ஒன் வந்து கியூன்னு எழுதிங்களா. ஓகே புரிஞ்சுங்களா உங்களுக்கு. இப்போ இந்த ஆர் ஆர் கேன்சல் பண்ணிடுங்க, இந்த கியூ கியூ கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ வந்து இங்கே டூ கியூப் இருக்கு, இங்கே டூ இருக்கு. அப்போ டூ கியூப் வந்து ஒன் பை எயிட்டு, மேலே வந்து ஒரு டூ வருது. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒன் பை ஃபோர்னு கிடைக்குது. ஸோ வி பை வி டூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர், வி டூ ஈக்குவல் என்ன பார்த்துருக்கு ஃபோர் வி. அப்படின்னா வந்து பிளேட்ஸ் வந்து சார்ஜ் டு பொட்டன்ஷியல் ஃபோர் டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் பொட்டன்ஷியல் வரும். ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போல பாருங்க. ஏ சோப் பபுள் இஸ் கிவன் ஏ நெகட்டிவ் சார்ஜ் தென் இட்ஸ் ரேடியஸ் பிகம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஒரு சோப் பபுள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு சோப் பபுள் எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து சார்ஜ் கொடுக்கும். சோப் பபுள் எடுத்து சார்ஜ் கொடுக்கும். சார்ஜ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்பா, இங்கே சார்ஜ் இப்படி சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்தா என்ன ஆகும் சொல்லுங்க. நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்தா இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் சார்ஜ் இப்படி புஷ் பண்ணும், இந்த நெகட்டிவ் சார்ஜ் இப்படி புஷ் பண்ணும். அப்படி இருந்தப்ப இப்போ புஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ரேடியஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ ரேடியஸ் என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்படின்னா ஒரு ட்ராப் சோப் பபுள் எடுத்துக்கிட்டு அந்த பபுளுக்கு வந்து நம்ம சார்ஜ் கொடுத்தோம்னா ரேடியஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் இன்க்ரீசஸ். ஏன்னா டியூ டு மியூச்சுவல் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், இந்த சார்ஜ் வந்து கொடுக்கும்போது ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் இல்லையா, அப்போ ட்ரைஸ் டு எக்ஸ்பேண்ட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இப் டூ லைக் சார்ஜஸ் டூ லைக் சார்ஜஸ் ஆஃப் மேக்னிடியூட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கப்பா, 10 பவர் மைனஸ் 9 கூலும் அண்ட் 9 இன்டு 10 பவர் மைனஸ் 9 கூலும் ஆர் செப்பரேட்டட் பை ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர். தென் தி பாயிண்ட் ஆன் தி லைன் ஜாயினிங் தி சார்ஜஸ் வேர் தி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை ஏ சார்ஜ் பிளேஸ்ட் அட் தட் பாயிண்ட் இஸ் ஜீரோ இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கான். சரி இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இந்த இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் இதுக்கு முந்தின கொஸ்டின் வந்து இது உள்ள ஏர் இருந்தாலும் சரி எந்த மீடியம் இருந்தாலும் சரி இங்கே சார்ஜ் கொடுத்தது இந்த சார்ஜ் வந்து ரிப்பல் தானே பண்ண போகுது, அதனால இது பபுளாக இருந்தாலும் ட்ராப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி பபுள்னாவே உள்ள ஏர் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிங்க. எப்படி இருந்தாலும் ரிப்பல் தானே நடக்கும். இப்போ ரிப்பல் நடக்கும்போது இந்த இது வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் தான். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சது. டூ லைட் சார்ஜஸ் ஆஃப் மேக்னிடியூட் 10 பவர் மைனஸ் 9 கூலும் அண்ட் 9 இன் 10 பவர் மைனஸ் 9 கூலும் ஆர் செப்பரேட்டட் பை ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர். தென் தி பாயிண்ட் ஆன் தி லைன் ஜாயினிங் தி சார்ஜஸ் வேர் தி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை ஏ சார்ஜ் பிளேஸ் அட் தட் பாயிண்ட் இஸ் ஜீரோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ரெண்டு சார்ஜஸ் இங்கே கியூ ஒன் எடுத்துக்கலாம், இங்கே கியூ டூன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த ரெண்டு சார்ஜஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கும் ஆர்ன்னு எடுத்துருக்கோம்னு வச்சுங்க. இப்போ ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட்டில் வந்து ஒரு சார்ஜை பிளேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் எஃப் ஒன், செகண்ட் சார்ஜ் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் எஃப் டூ, இது ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் என்ன ஆகும் சொல்லுங்கள் உங்களுக்கு, நெட் ஃபோர் ஜீரோ ஆகும் கரெக்டுங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஃப்ரம் தேர்ட் சார்ஜ் எக்ஸ்னு வச்சுட்டிங்கன்னா செகண்ட் சார்ஜ் ஃப்ரம் தி தேர்ட் சார்ஜ் வந்து ஆர் மைனஸ் எக்ஸ் வரும். இப்போ இது ஃபோர்ஸ் சப்ஸ்டிட் பண்ணும்போது கே கியூ ஒன் கியூ டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் எஃப் டூ வந்து கே கியூ டூ q divided by r minus x whole square அப்படின்னு வரும் கரெக்டா. இது சிம்பிளி பண்ண நமக்கு வந்து x கிடைக்கும். x க்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r divided by இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூ டூ பை கியூ ஒன் மைனஸ் ஒன் அப்படின்னு வந்திருக்கும் கரெக்டுங்களா. ஸோ இப்போ இந்த r எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன் டிவைட் பை கியூ டூ எவ்வளோப்பா, கியூ டூ வந்து 9 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9 கரெக்டா. அப்போ வந்து 9 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டு டிவைட் சார் இங்கே ப்ளஸ் ஒன் வந்திருக்கு கரெக்டுங்களா. இங்கே கீழே வந்து என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்கள், இது வந்து கியூ ஒன் இது கியூ ஒன் வந்து 1 இன்ட்டு 10 பவர் 9, இது கியூ டூ வந்து 9 இன்ட்டு 10 பவர் 9, இது சப்ஸ்டிட் பண்ணும் 1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு ப்ளஸ் ஒன்னு போட்டுக்கணும். இப்போ 10 பவர் மைனஸ் 9 10 பவர் மைனஸ் 9 கேன்சல் பண்ணால் ரூட் 9 வந்து 3 3 ப்ளஸ் 1 4, ஸோ 1/4 அப்படின்னா ஃபர்ஸ்ட் சார்ஜ்லேருந்து 1/4 டிஸ்டன்ஸ்னா 0.25. ஃபர்ஸ்ட் சார்ஜ் நம்ம கியூ ஒன் இது 10 பவர் மைனஸ் 9 தானே எடுத்தோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜிலிருந்து 0.25 மீட்டரில் இருக்கு. இப்போ மொத்த டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் சார்ஜிலிருந்து 0.25 மீட்டர்னு எடுத்துட்டோம்னா அப்போ செகண்ட் சார்ஜிலிருந்து எவ்வளோ இருக்கும், 1 மைனஸ் 0.25, அது வந்து
0.75 அப்படினா செகண்ட் சார்ஜ் வந்து 0.75 மீட்டர் இருக்கும் அப்படினா போத் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர் கரெக்ட் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா two equal negative charges minus q are fixed at the point 0, a and 0, -a on the y axis a positive charge q is released from rest at the point 2, a, 0 on the x axis the charge will அப்படினு கேட்டிருக்காங்க சோ இப்போ என்ன பண்ணனும் நம்ம வந்து இது y axis இது x axis அப்படினு எடுத்துங்க அப்படி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணனும் ரெண்டு charges negative charge இங்க ஒரு minus q charge இங்க ஒரு minus q charge place பண்ணியிருக்காங்க அப்படி என்ன சொல்லிருக்காங்க ஒன்னு வந்து இங்க 0, a-ல பிளேஸ் பண்ணிருக்காங்க இன்னொரு வந்து 0, -a-ல பிளேஸ் பண்ணிருக்காங்க அடுத்த சார்ஜ் வந்து 2a, 0-ல ரிலீஸ் பண்றாங்க இந்த 2a, 0-ல இருந்து இங்க பாசிட்டிவ் சார்ஜ் ரிலீஸ் பண்றாங்க இப்போ இந்த சார்ஜ் வந்து இப்படி அட்ராக்ட் பண்ணும் இது வந்து அட்ராக்ட் பண்ணும் இப்படி அட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பிளஸ் q வந்து இப்படி மூவ் ஆகும் டுவர்ட்ஸ் ஆரிஜின் வர வரைக்கும் என்ன ஆகும்னா ஆக்சலரேஷன் இருக்கும் ஆரிஜின் வரும்போது ஆரிஜினுக்கு வரும்போது நெட் ஃபோர் ஜீரோ ஆயிரும் ஏன்னா இந்த பிளஸ் கியூ இங்கே வரும்போது இந்த மேலே இருக்கிற சார்ஜும் கீழே இருக்கிற சார்ஜும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும்போது நெட் ஃபோர் ஜீரோ ஆயிரும் ஆனால் இங்கே வரும்போது வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும் ஏன்னா ஆக்சலரேட் ஆகி வருது இல்லையா 2a, 0-லேருந்து வரும்போது ஆக்சலரேட் ஆகி வரதுனால வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அப்போ டியூ டு இனர்ஷி ஆஃப் மோஷனால ஆப்போசிட் டைரக்ஷன் இப்படி போகும் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிளஸ் கியூ சார்ஜ் இப்படி போகும்போது என்ன ஆகுனா திருப்பி இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுனால இது என்ன ஆகும்னா டிக்ரீசிங் வெலாசிட்டில போயிட்டு டிக்ரீசிங் வெலாசிட்டில போயிட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணி திருப்பியும் வந்து டெமூவ் ஆகும் ஆக்சலரேஷன்ல வரும் ஸோ இட் அண்டர்கோஸ் ஆசிலேட்டரி மோஷன் வரும் இதை சால்வ் பண்ணோம்னா இந்த ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா டிரைவ் பண்ணா என்ன வரும்னா ஆக்சலரேஷன் வந்து ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் வருது இல்லையா அந்த எக்ஸ் பவர் ஒன்னு வராது எக்ஸ் பவர் ஒன்னு வராது ஆக்சலரே இங்க ஒரு மைனஸ் இருக்கும் அதை சால்வ் பண்ணி பார்த்தோம்னா ஆக்சலரேஷன் வந்து லீனியர்லி வேரிஸ் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வராது ஆனால் ஆப்போசிட்டாக தான் இருக்கும் ஆக்சலரேஷன் வேரிஸ் லீனியர்லி வித் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும் அதாவது ஏ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மைனஸ் எக்ஸ்னு வந்தால் தான் அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படி இல்லைன்னா ஏ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பவர் சம்திங் ஏதாவது ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்க அப்படி இருந்துச்சுன்னா அது ஆசிலேட்டரி மோஷன் தான் அதனால இதுக்கு என்ன சொல்றேன்னா எக்ஸிக்யூட்ஸ் ஆசிலேட்டரி பட் நாட் சிம்பிள் ஹார்மோனிக் அப்படின்னு நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் எடுத்துக்கோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க two equal and opposite charges are placed at a certain distance the force between them is F if 25% of one charge is transferred to other then the force between them is dash அப்படினு கேட்டிருக்காங்க சோ இப்ப நல்லா கவனிங்க இப்ப ரெண்டு சார்ஜ் எடுத்தா ஒன்னு வந்து மைனஸ் q எடுத்துங்க இன்னொரு வந்து பிளஸ் q எடுத்துங்க இப்ப ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபார்முலா வந்துரும்னா k into q1 into q2 / r² அப்படினு வந்திருக்கு இப்போ ஒரு சார்ஜ்ல இருந்து 25% கொண்டு போய் இன்னொரு சார்ஜ் கொடுக்கும் 25% என்ன ஆகும் 1/4 கொடுக்கும் அப்போ ஆல்ரெடி மைனஸ் கியூ இருக்கு இதுல இருந்து ஒரு 1/4 ஆஃப் கியூ கொண்டு போய் இங்க கொடுத்தோம்னா மைனஸ் கியூவும் 1/4 ஆஃப் பிளஸ் கியூவும் சேர்ந்து எவ்வளவு வரும் -3/4 கியூனு வந்துடும் செகண்ட் சார்ஜ்ல 1/4 சார்ஜ் ரிமூவ் பண்ணதுனால அதுல +3/4 கியூனு வந்துடும் ஏன்னா 25%ன்றது 1/4 கரெக்டுங்களா ஸோ அப்போ ஒரு 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 சார்ஜ்ல இருந்து 1/4 கொண்டு போய் இன்னொன்று கொடுக்கும்போது இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ்னால கேன்சல் ஆகிட்டு -3/4 கியூ வருது பாசிட்டிவ்ல இருந்து 1/4 வரைக்கும் பண்ணதுனால 3/4 தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோம் இப்போ நியூ ஃபோர்ஸ் என்ன வரும்னு சொல்லுங்க எம்டாஷ் இஸ் ஈக்குவல் கே இன்ட்டு கியூ ஒன் இன்ட்டு கியூ 2 போடணும் கரெக்டா அப்படின்னு போட்டு r² வந்துடும் ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துக்கப்போ இது ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கிட்டு ஈக்குவேஷன் டூவும் ஒன்னும் டிவைட் பண்ணுங்க 2/1 போட்டிங்கன்னா என்னென்ன கேன்சல் ஆயிரும் k/r² கேன்சல் ஆயிரும் அதே மாதிரி இங்கே q into q² இங்கே q² கேன்சல் ஆயிரும் அப்போ f' / f பிளேஸ்ல என்ன இருக்கும் இங்கே பாருங்க 3/4 × 3/4 தானப்பா இருக்கு அது எவ்வளோ வரும் 9/16 வருது கரெக்டா அப்போ எஃப் இங்க வந்துருமா அப்போ எஃப் இங்க வந்துச்சுன்னா என்ன போறது f' = 9/16 எஃப் அப்படின்னு வந்துடும் ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 9/16 எஃப் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது நமக்கு six charges are placed at the vertices of a regular hexagon as shown in the figure the electric field on the line passing through point o and perpendicular to the plane of the figure at a distance of x very greater than a from o is dash appdin ketirukanga appo or hexagon eduthittu adula 6 charges kuduthirukanga idu +3q idu +q idu -q irukku distance between them vandu a nu vandirukku seringa
இப்போ வந்து நம்மளாம் இந்த சென்டர் ஓ இருக்குல்ல, இந்த சென்டர் ஓல இருந்து பர்பெண்டிகுலரா நம்ம வரணும். பர்பெண்டிகுலரான அப்படின்னா நீங்க பாக்குற பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா எடுத்துக்கணும். எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஃபீல்டு எவ்வளவு இருக்கும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, அப்படி எடுத்தா நான் இப்போ காமிக்கிற மாதிரி இந்த டயக்ராம் மட்டும் பாருங்க. இது வந்து ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளா? ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் கிடையாதப்பா, இது வந்து ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. சரி, இப்போ இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ வராது, இது மைனஸ் த்ரீ சார்ஜஸ் இதெல்லாம் கேன்சல் ஆகாது. ஏன்னா ஒரு ஒரு சார்ஜினாலும் ஃபீல்டு ஆப்போசிட்டா வரல. சரி, அதனால ஜீரோன்ற ஆப்ஷன் நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இந்த சார்ஜும் இந்த சார்ஜும் சேர்ந்து ஒரு டைபோல்னு எடுத்துக்கணும். அப்போ டைபோல் மொமெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? அதாவது ரெண்டு டூ ஈக்குவல் ஆப்போசிட் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அது டைபோல் ஆக்ட் ஆகும். அப்போ டைபோல் மூமெண்ட் எப்படி எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இருக்கும். அப்போ வந்து டைபோல் மூமெண்ட் இது இது ஒரு டைபோல் மூமெண்ட் பின்னு வச்சுக்கி, இது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டைபோல் இது எடுத்துட்டோம்னா இந்த டைபோல்னால டைபோல் மூமெண்ட் எல்லா டைபோல் மூமெண்ட்டும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இங்க இருக்கிற சார்ஜ் இந்த சார்ஜ்னால டைபோல் மூமெண்ட் எப்படி வந்திருக்கும், புரியுதுங்களா? அப்படின்னு வந்திருக்கு. இது ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் சொன்னதால இந்த ஆங்கிள் 60 டிகிரி, இந்த ஆங்கிள் 60 டிகிரி. தனியா வரைகிற பாருங்க, இந்த ஒரு டைபோல் மூமெண்ட் பி இருக்கு, இங்கிட்ட ஒரு டைபோல் மூமெண்ட் பி இருக்கு, இங்க ஒரு டைபோல் மூமெண்ட் பி இருக்கு, கரெக்டா? இது 60 டிகிரி, இது ஒரு 60 டிகிரி. அப்போ இந்த ரெண்டு வெக்டார் மேக்ஸ் ஆங்கிள் 120 டிகிரி. ரெண்டு வெக்டார் மேக்ஸ் ஆங்கிள் டூ ஈக்குவல் வெக்டார் மேக்ஸ் ஆங்கிள் 120 டிகிரினா ரிசல்டன் வெக்டாருக்குள்ள ஒன்னாவது வெக்டார். ஸோ அப்போ ஆல்ரெடி இந்த பி இப்படியே எடுத்துக்கலாம். அப்போ இங்க ஒரு பி, இங்க ஒரு பி இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ரிசல்டன் ஒரு பி போட்டுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதாவது டூ ஈக்குவல் வெக்டார்ஸ் மேக்ஸ் ஆங்கிள் 120 டிகிரினா ரிசல்டன் ஈக்குவல் ஒன்னாவது வெக்டார். அப்போ நெட் டைபோல் மூமெண்ட் ஆக்ட் ஆகுது எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2 times ஆஃப் பி. அப்போ இங்க வந்து இந்த டைரக்ஷன்ல நெட் டைபோல் மூமெண்ட் வந்து 2p இருக்கு. இது பர்பெண்டிகுலரா தானே நமக்கு வேணும். அப்போ ஒரு டைபோலுக்கு அந்த இதுதான் வந்து டைபோல் ஆக்சிஸ் இருக்குங்க. இங்க சும்மா இந்த பாயிண்ட் இருக்கிற மாதிரி 1 and 2 ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கு இல்லையா, இந்த ரெண்டு பாயிண்ட் 1 and 2 கனெக்ட் பண்ற லைன் தான் இந்த மொத்த சிஸ்டம்க்கு டைபோல் மூமெண்ட் இருக்கிற மாதிரி, இந்த டைரக்ஷன்ல டைபோல் மூமெண்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த டைபோலுக்கு நம்ம பர்பெண்டிகுலர் அதானே, சென்டர்ல இருந்து பர்பெண்டிகுலர் ஆகும், 3D புரிஞ்சுக்கணும். அப்படி வரணும்னா அப்போ ஈக்குடோரியல் லைன்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஈக்குடோரியல் லைன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா? கே டைம்ஸ் ஆஃப் மொத்த ஃபீல்டு 2p டிவைட் பை என்ன போகிறோம், ஆர் கியூப். ஆர்ன்றது இங்கே எக்ஸ் கியூப் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து என்ன ஆன்சர் வந்து பாருங்க, நெட் டைபோல் மூமெண்ட் வந்து 2p கிடைக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன வருது, எக்ஸ் கியூப்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இந்த ஆன்சரை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இது இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்றது 1/4π ε0 வந்துருமா? ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, 1/4π ε0. இந்த பி இருக்கு இல்லையா, இந்த பி பிளேஸ்ல என்ன பண்ணும், 2 × பி பிளேஸ்ல என்ன பண்ணும், பின்றது சார்ஜ் இன்ட் டைபோல் லென்த். டைபோல் லென்த் எவ்வளோ சொன்னோம் ஆல்ரெடி, ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள்னால இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த லென்த் ஒரு ஏன் வந்துருமா, அடுத்து இந்த லென்த் ஒரு ஏன் வந்து, ஓகேவாப்பா? அப்போ டைபோல் லென்த் எவ்வளோ வருது, 2a வருது. அப்போ டைபோல் மூமெண்ட் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு டைபோல் லென்த் 2l போட்டுங்க. 2lன்றது இங்கே 2a, கரெக்டா? அப்போ பி இன்ட்டு 2a டிவைட் பை எக்ஸ் கியூப்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 × 2 = 4, இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆயிடும். அப்போ ஆன்சர் என்ன வருது சொல்லுங்க, இங்கே பி போடக்கூடாது, இங்கே கியூன் போட்டுக்கணும். ஏன்னா பி பிளேஸில் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், கியூ இன்ட்டு 2a எழுதிட்டோம். ஸோ அப்போ என்ன வருது பாருங்க, ஆன்சர் மேலே வந்து கியூஏ டிவைட் பை பை எப்சிலான் நாட் இன்ட்டு எக்ஸ் கியூப். ஸோ இப்போ ஆன்சர் வந்து இந்த 12th கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே தெரிய வேண்டியது உங்களுக்கு இது எஃபெக்ட், இதனுடைய மொத்த டைபோல் மூமெண்ட் கண்டுபிடிச்சிடணும். அடுத்து வந்து நம்ம கேட்ட பாயிண்ட் வந்து ஈக்குடோரியல் லைனில் கேட்ட மாதிரி, ஏன்னா பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஈக்குடோரியலுக்கு வந்து நமக்கு பார்த்தா k × p / x³ தெரியும். p டோட்டல் டைபோல் மூமெண்ட் 2p தெரியும், அது சப்ஸ்டிட் பண்ணோம். அடுத்து p என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா q × டைபோல் லென்த். அப்போ இந்த பி பிளேஸ்ல q × டைபோல் லென்த் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், q × 2a. இது உங்களுக்கு புரியுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. வென் டியூட்ரியம் அண்ட் ஹீலியம் ஆர் சப்ஜெக்டட் டு அன் ஆக்சலரேட்டிங் ஃபீல்ட் சைமல்டேனியஸ்லி, தென் போத் அக்வயர் சேம் எனர்ஜி. டியூட்ரியம் ஆக்சலரேட்ஸ் ஃபாஸ்டர், ஹீலியம் ஆக்சலரேட்ஸ் ஃபாஸ்டர், நெய்தர் ஆஃப் தெம் இஸ் ஆக்சலரேட்டட் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வந்து ஈலியம் என்னென்ன, ரெண்டு புரோட்டான் ரெண்டு நியூட்ரான் அடுத்து ரெண்டு எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும், கரெக்டுங்களா? அப்போ டோட்டல் சார்ஜ் ஜீரோ தானே வருது, டோட்டல் சார்ஜ் ஜீரோ ஃபோர்ஸ் ஈக்குவல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சார்ஜஸ் ஜீரோன்னு வந்து, அப்போ ஆக்சலரேஷன் ஜீரோ. அதே மாதிரி டியூட்ரியம்ன்றது என்னது, டியூட்ரியம்னா ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் அதை ஒரு எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும். அப்போ டோட்டல் சார்ஜ் எவ்வளோ வந்திருக்கு, ஜீரோ. அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு e × q, இது q ஜீரோ வருதுனால ஃபோர்ஸ் ஜீரோ வருது, ஸோ தட் ஆக்சலரேஷன் ஜீரோ. அப்போ நெய்தர் ஆஃப் தேம் ஆக்சலரேட்டட். சார்ஜ்டு பார்ட்டிக்கலை
எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணா தான் என்ன ஆகும் உங்களுக்கு ஆக்சலரேஷன் இருக்கும். ஜென்ரலா ஆட்டம் எடுத்தோம்னா ஆட்டம்ல வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோன்னு வந்துடும், அதாவது நெட் சார்ஜ் ஜீரோ, அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணா ஃபோர் ஜீரோ வருது. ஸோ தட் எந்த பார்ட்டிகளும் இங்க வந்து ஆக்சலரேட் ஆகாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் ஈ ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ பிளஸ் ஜே அண்ட் ஈ டூ ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஐ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஜே தென் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டை தான் இந்த வெக்டார் ஃபார்மில் நம்ம எழுதுறோம். அப்படின்னா வந்து இது ரெண்டுமே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா, இந்த ரெண்டு ஃபீல்டுமே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு, அதாவது கன்சர்வேட்டிவ் ஃபீல்டை தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இப்போ ப்ரோட்டான் நியூட்ரான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல், இங்கே வந்து பாருங்க ஆல்ஃபா பார்ட்டிகல்னா ஈலியம் நியூக்ளியஸ், அதே மாதிரி நியூட்ரான்னா நியூக்ளியஸ் ஆஃப் டியூட்ரியம் அப்படின்னு ஆர் கெப்ட் இன் அண்ட் சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் வில் ஹாவ் தி சேம் ஆக்சலரேஷன், நியூட்ரான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல், இது ஆல்ஃபா பார்ட்டிகல் வில் ஹாவ் சேம் ஆக்சலரேஷன், ஆல்ஃபா பார்ட்டிகல் வில் ஹாவ் தி மேக்ஸிமம் ஆக்சலரேஷன், ப்ரோட்டான் வில் ஹாவ் தி மினிமம் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்னா ப்ரோட்டானுக்கு வந்து சார்ஜ் வந்து கியூன் எடுத்துக்கு, மாஸ் வந்து ஒரே பார்ட்டிகளாக எம்னு எடுத்துங்க. டியூட்ரியம் எடுத்தீங்கன்னா டியூட்ரியம்க்கு வந்து ஒரே ஒரு ப்ரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்குல்ல, சார்ஜ் கியூன்னு வச்சுங்க, அதாவது இ சார்ஜ் இருக்கிறது இ பா சார்ஜ் வந்து இன்னு வச்சுங்க. ஒரு டியூட்ரியம்ல ஒரு ப்ரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்குங்க, மாஸ் டூ எம்னு எடுத்துங்க. அடுத்து ஆல்ஃபா பார்ட்டிகல், ஆல்ஃபா பார்ட்டிகல் ரெண்டு ப்ரோட்டான் ரெண்டு நியூட்ரான் இருக்குனால சார்ஜ் வந்து டூ இ, மாஸ் வந்து என்ன எடுத்துக்கலாம், மாஸ் வந்து டூ எம்னு எடுத்துக்கணும், சாரி ஃபோர் எம்னு எடுத்துக்கணும், மாஸ் ரெண்டு ப்ரோட்டான் ரெண்டு நியூட்ரான் இருக்குனால ஃபோர் எம்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து சேம் எலக்ட்ரிஃபீல் இருக்குது, ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா இ இன்டு கியூ, ஃபோர்ஸ் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் மட்டும் இ இன்டு கியூன் போட்டு ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு இ கியூ பை எம்னு போட்டுக்கலாமா. சரி அப்படி பார்த்தா ஆக்சலரேஷன் ஆஃப் ப்ரோட்டானுக்கு என்ன வரும் சொல்லுங்க, இ இன்டு இ டிவைட் பை எம்னு வருது. அதே மாதிரி ஆக்சலரேஷன் ஆஃப் நியூட்ரான் போட்டு என்ன வர சொல்லுங்க, இ இன்டு இ டிவைட் பை டூ எம்னு வருது கரெக்டா. அதே மாதிரி ஆக்சலரேஷன் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா இ இன்டு டூ இ டிவைட் பை ஃபோர் எம்னு வருதா. அப்போ இந்த டூவோ இந்த ஃபோரும் கேன்சல் பண்ணால் டூ வருதா. அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் இ பை டூ எம் வருதா. அப்போ பாருங்க ஆல்ஃபா பார்ட்டிகளோட ஆக்சலரேஷனும் நியூட்ரானுக்கு ஆக்சலரேஷனும் ஈக்குவலாக இருக்கு, ப்ரோட்டானுக்கு ஈக்குவலாக வராது. அப்போ ப்ரோட்டானுக்கு தான் டினாமினேட்டர் கம்மியாக இருந்தாலும் ப்ரோட்டானுக்கு தான் ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதுறோம்னா, நியூட்ரான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் வில் ஹவ் சேம் ஆக்சலரேஷன், ப்ரோட்டான் ஹேஸ் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பாருங்க, நியூட்ரான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் வில் ஹவ் சேம் ஆக்சலரேஷன் அப்படி தானே பாருக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிஃபை தி ராங் ஸ்டேட்மெண்ட் இன் தி ஃபாலோயிங் கூலம்ஸ் லா கரெக்ட்லி டிஸ்கிரைப்ஸ் தி எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்ன பண்ண சொல்லுங்க, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஏன்னா சார்ஜஸ் இருந்துச்சுன்னா பிட்வீன் சார்ஜஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்துடும் அப்படிதான் பாரு. அப்போ வந்து எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸுக்கும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தான் வருது. அதே மாதிரி ப்ரோட்டான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வராது, ஏன்னா நியூட்ரான் வந்து சார்ஜ் கிடையாது. பைன்ஸ் ஆட்டம் டுகெதர் இந்தி மாலிகுல் டு ஃபார்ம், அதுவும் கரெக்டு, பைன்ஸ் ஆட்டம் அண்ட் மாலிகுலும் கரெக்ட். அப்போ வந்து பார்க்கும்போது தெரியுது ப்ரோட்டானும் நியூட்ரானும் கம்பைன் ஆகிறதுக்கு காரணம் நியூக்ளியர் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கிடையாது. அதனால இந்த ராங் ஸ்டேட்மெண்ட் எது சொல்லலாம் சொல்லுங்க, பைன்ஸ் தி ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் இந்தி நியூக்ளியர் இந்தி நியூக்ளியஸ் ஆஃப் தி ஆட்டம்ன்றது தான் ராங்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏ ஸ்டேஷனரி சார்ஜ் ப்ரொடியூஸ், நம்ம ஆல்ரெடி தெரியும் ஸ்டேஷனரி சார்ஜ் ப்ரொடியூஸ் ஓன்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு, மூவிங் சார்ஜ் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட் ஃபீல்ட் வரும், ஆக்சலரேட்டிங் சார்ஜ் எனர்ஜி கூட ரேடியேட் பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணி எனர்ஜியை ரேடியேட் பண்ணும், இங்கே வந்து சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அண்ட் எலக்ட்ரான் மூவ்ஸ் த்ரூ ஏ ஸ்மால் டிஸ்டன்ஸ் இன் ஏ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், தி மேக்னெட்டிக் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 2×10⁴ நியூட்டன் பர் கூலம்ப். நவ் இஃப் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட் இஸ் ரிவர்ஸ்டு கீப்பிங் தி மேக்னிட்யூட் சேம் அண்ட் ஏ ப்ரோட்டான் மூவ்ஸ் த்ரூ தி சேம் டிஸ்டன்ஸ் தென் தி தென் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். அப்போ டைம் டேக்கன் கேட்டிருக்காங்க. சரிப்பா இந்த கொஸ்டின் பாருங்க, சேம் டிஸ்டன்ஸ் ஆக்சலரேட் ஆகும் அப்படின்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு இக்யூ பை எம், இ பை எம், அதாவது எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் இந்த இஇ சேம் மாஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் லெஸ் தென் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வர்றதுனால ஆக்சலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் கிரேட்டர் தென் ஆக்சலரேஷன் ஆஃப் ப்ரோட்டான், சேம் டிஸ்டன்ஸ் போனோம். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா
distance same வரணும்னா அப்ப acceleration placeல என்ன பண்ணனும் acceleration placeல e by m போடணும் அப்படி தான பா இல்லனா அப்ப என்ன பண்றேன்னா acceleration t t acceleration t square constant தானே acceleration into t square equal to constant வச்சிட்டோம்னா அப்ப t square inversely proportional to acceleration t is inversely proportional to root of acceleration அப்ப acceleration கம்மியா இருந்துச்சுன்னா time taken அதிகமா இருக்கும் acceleration of proton less than acceleration of electron னாலே time taken for the proton greater than time taken of electron வரும் அப்ப time of fall நல்ல क्वेश्चन கரெக்ட்டா பாக்கணும் நீங்க அப்ப time of fall will be more in the case of proton அப்படினு வரும் புரிஞ்சீங்களா உங்களுக்கு அப்படினு வருது next question பாருங்க two equal positive point charges q are held at a fixed distance a apart a point test charge is located in a plane that is normal to the line joining these charges and midway between them what is the radius r of the circle in this plane for which the force on the test particle has maximum value so in the question next class la in the question la namba discuss pannuvom